வணக்கம் வெல்கம் டு தமிழ் மிக்ஸ் மீடியா இன்றைக்கி என்னோடய வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறது இனிப்பான வாழைப்பழ பணியாரம் வாழைப்பழ பணியாரம் பனங்காய் பணியாரம் தெரியுமா பனை மரத்துலேருந்து வர பனம் பழத்துலேருந்து செய்கிற பணியாரம் மாதிரியே அதுக்கு பதிலாக வாழைப்பழத்தை போட்டு செய்ய போகிறோம் அதே டேஸ்ட் வரும் ஆனால் மட்டும் வித்தியாசமாக இருக்கும் ஓகே எப்படி செய்ய போகிறோன்ட்டு பார்த்திங்களா இதில் ஏற்கனவே செய்ததை முன்னுக்கு காட்டியிருக்கு நல்லா சாஃப்டாகவும் இருக்குது நல்ல டேஸ்ட்டும் வந்து நல்லா இருக்குது வாங்க வீடியோக்குள்ள இப்போ வாழைப்பழம் ரெண்டு எடுத்து வச்சிட்ருக்குறேன் நல்ல கனிஞ்ச பழம் சீனி அரை கப் எடுத்து வச்சுட்டுருக்கிறேன் அதான் மிக்சியில் போட்டு அடிக்க போகிறேன் சீனியையும் வாழப்பளத்தையும் போட்டு மிக்சியில் அடிக்க போகிறேன் ஓகே அடிச்சிட்டேன் இப்போ அரை கப் அவிச்சமா ஒரு கப் அவிக்காதம்மா ரெண்டையும் உன்னடியாக போட்டு வச்சிருக்கிறேன் பேக்கிங் பவுடர் ஒரு தேக்கரண்டி அளவு அல்லது அரை மேசக்காய் மேசக்கரண்டி கிட்ட ஏலக்காய் பவுடர் கொஞ்சம் ஒரு தேக்கரண்டி அளவு தனியாக வீடியோ பிடிச்சதால் நான் கொஞ்சம் மற்ற பக்கம் பிடிச்சி சின்னதாகிட்டு கொஞ்சம் கட்டம் ஓகே அங்கால சரி வரும் பிறகு ஓகே எல்லாத்தையும் கலந்துட்டு அடித்து வச்சிட்ருக்குற அந்த வாழைப்பழ கூழ் அதை அதுக்குள்ளே போட்டு அப்படியே நல்லா கலந்துட்டு இதையும் நான் மிக்சியில் தான் அடிக்க போகிறேன் அல்லது உங்கள்ட்ட கேக் அடிக்கிறது இருந்தால் அதாலேயும் அடிக்கலாம் இதுக்கு நான் இதுக்குள்ளே கொஞ்சம் தண்ணி விட்டு தான் அடிக்க போகிறேன் இங்கே தேவையான ஒரு மேசக்கரண்டி அளவு தண்ணி அப்படியே விடலாம் கட்டி பதத்தை பார்த்து ஒரு மிக்சியில் போட்டு இதை நான் அடித்து வச்சுருக்குறேன் நீங்கள் விரும்பினா கேக் அடிக்கிறதாலேயும் அடிக்கலாம் அல்லது கரண்டியாலேயும் செய்யலாம் ஸோ இதை இனி அடிச்சிட்டேன் இதை அரமணித்தியால நான் மூடி வைக்க போகிறேன் அப்போ தான் நல்லா சாஃப்டாகும் நல்ல பஞ்சு போலே இருக்கும் முள்ளுக்கு பெனங்காய்பனையாரத்தில் சுவை கிடைக்கும் இப்போ அரமணத்தியாலம் ஆய்வு விட்டது ஓப்பன் பண்ணி பொறிக்கிறதுக்கு ரெடி பண்ணலாம் ஓகே சட்டி ரெடி எண்ணெய் ரெடி என்ன சூடாயிட்டுது அதுக்குல கொஞ்சம் கொஞ்சமா நான் குழைச்சு வச்சிருக்கிற மாவை விட போகிறேன் கொஞ்சம் பெருசாக போட்டுவிட்டேன் ஓகே அடுத்தது சின்ன போடுறேன் என்ன இன்றைக்கு இந்த பல ஆரம்பிக்காதீங்க இதுதான் எங்களோட வீட்டில் அண்டை டீ டைமுக்கு ஸோ இருக்கிற எதுவோ அதை செய்து நாங்கள் உண்டு மகிழ்கிறோம் நீங்களும் என்னுடைய வீடியோவை பார்த்து மகிழ்வீர்கள் என்ற நம்பிக்கையில் ஏற்கனவே தெரிஞ்சுருக்கலாம் ஆனால் நல்லா சாஃப்டாகவும் பெனங்கா பணியறதுன்ற சுவை அப்படியே வருகிறது நீங்கள் செய்து பாருங்கோ தெரியாதாக்கள் செய்து பாருங்கோ தெரிஞ்சாக்கள் எந்த வீடியோ பார்ப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் நன்றி இது வரைக்கும் என்னுடைய வீடியோவை பார்த்ததுக்கு நன்றி இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை வணக்கம்